வணக்கம். உங்கள் அனைவரையும் திறனவின் பேசும் பேனா பகுதிக்கு வரவேற்கிறோம். இன்று 2010 செப்டம்பர் மாதம் 11 முதலில் இன்றைய சிந்தனையை பார்ப்போம். உறுதிமிக்க பாறைகள் எவ்வாறு புயல் காற்றினால் உடைவதில்லையோ, அதேபோல் அறிஞர்களும் புகழ்ச்சி இகழ்ச்சிகளுக்கு மதிமயங்குவதில்லை. அதுதான் நாங்கள் இன்று உங்களுக்காக விட்டுச் செல்லும் சிந்தனை. இனி இன்றைய பத்திரிகைகளை பார்ப்போம். முதலில் வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம். வீரகேசரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக, உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் இன்னும் 5 நடைபெறும், மீள்குடியேற்றம் பூர்த்தியானதும் வடமாகாண சபை தேர்தல் என அரசு தரப்பில் தெரிவிப்பு. இன்னுமொரு செய்தியாக, நவம்பரில் முன்வைக்கப்படும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு உள்ளிட்ட பல விடயங்கள், வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்கிறார் டலஸ் அழகப்பெருமா. இன்னுமொரு செய்தியாக, செனட் சபை அமைத்தல் உட்பட அடுத்த வருடம் அரசியல் அமைப்பில் சில திருத்தங்கள் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. இனி தினகரன் பத்திரிகையை பார்ப்போம். தினகரன் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக, இந்தியாவின் உதவியுடன் பெருந்தோட்ட கிராமம் மத்திய உப மாகாணங்களில் முதற்கட்ட செயற்பாடு என்று இன்றைய தினகரனின் தலைப்புச் செய்தி கூறுகின்றது. மலேக தோட்டப்புறங்களில் உள்ள லயன் குடியிருப்புகள் அனைத்தையும் இல்லாதொழித்து தனித்தனி வீடுகளை கொண்ட கிராமங்களாக மாற்றியமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் இதற்கான பூர்வாங்க பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சருமான முத்து சிவலிங்கம் தினகரனுக்கு தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்கின்றது. மற்றொரு செய்தியாக, ஐக்கிய தேசிய கட்சி எம்பி ஜெயசேகரன் புகைப்படத்துடன் வெளியாகியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் 25 கட்சி தலைமைக்கு காலக்கெடு, உட்பூச்சலை நீக்காவிட்டால் தனித்து செயற்படுவதாக அறிவிப்பு என்ற செய்தி அந்த கூறுகின்றது. மற்றொரு செய்தியாக, கிழக்கு இளைஞர்களுக்கு இத்தாலியில் வேலைவாய்ப்பு, அமைச்சர் முரளிதரனிடம் தூதுவர் உறுதி என்று கூறப்படுகின்றது. கிழக்கு மாகாண இளைஞர்களுக்கும் இத்தாலியில் வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மேல்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அவைதான் இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாகியிருக்கும் பிரதான செய்திகள். இனி நாங்கள் சுடரொளி பத்திரிகையை பார்ப்போம். சுடரொளி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக, ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த 25 எம்பிக்கள் சுயேட்சை குழுவாக இயங்க முடிவு, எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை இழக்கும் நிலையில் ரணில். இன்னுமொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக, தமிழ் அகதிகள் வருகையை தடுப்பதற்கு கனேடிய அரசினால் தூதுவர் நியமனம், இலங்கை தாய்லாந்து நாடுகளுக்கு செல்வார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. இன்னுமொரு செய்தியாக, வவுனியா வெடிவிபத்தில் 3 காயம் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் இன்றைய தினம் வெளியாயிருக்கும் தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போமானால், தினக்குரல் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக, மீண்டும் நெருக்கடிக்குள் ஐக்கிய தேசிய கட்சி, அடுத்த வாரம் அவசர கூட்டம், உடனடி தீர்வு இல்லாவிடில் சுயாதீனமாக இயங்குவோம், 25 எம்பிக்கள் எச்சரிக்கை என்று இன்றைய தலைப்புச் செய்தி தினக்குரலில் கூறுகின்றது. தலைமைத்துவ நெருக்கடி தொடர்பாகவும் கட்சியின் எதிர்காலம் குறித்தும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை பிரதான எதிர்க்கட்சியான ஐதேக அவசரமாக கூடி ஆராய உள்ளது. கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கும் நெருக்கடி நிலைமைக்கு உடனடியாக தீர்வு காணப்படாவிடின் தாங்கள் பாராளுமன்றத்தில் சுயேட்சை எம்பிக்களாக இயங்கப் போவதாக 25 எம்பிக்கள் எச்சரித்திருப்பதை அடுத்து எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஐக்கிய தேசிய கட்சி அவசரமாக கூடி ஆராய உள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல் மற்றொரு செய்தியாக, வடக்கு கிழக்குக்கு செல்வதை தவிர்க்கும் பயண அறிவுறுத்தலை நீக்கியது கனடா என்ற செய்தியும், மற்றொரு முதற்பக்க செய்தியாக, விசமடுவில் 400 குடும்பங்களை மேல்குடியமர்த்த ஏற்பாடு என்ற செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளன. அவைதான் இன்றைய தினம் வெளியாகியிருக்கும் தினசரிகளின் வெளியாகியிருக்கும் செய்திகள். மீண்டும் வளமை போல் பேசும் பேனா திங்களன்று தொடரும். வணக்கம்.